ஹாய், ஹலோ, வணக்கம். இன்று சங்கனாங்குளம் மேனகா காட்ஸ் ஃபேக்டரிக்கு பின்னாடி சோலார் பேனல் வைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நிலத்தடி நீர் ஆய்வு பணிக்காக வந்திருக்கேன். இந்த ஏரியாவில் அவுட் கிராப் எங்கேயுமே இல்லை. ஆனால் இந்த ஏரியாவினுடைய ஜென்ரல் ஜியாலஜி ஈஸ்ட் வெஸ்ட்டு, அந்த பாறைச்சரிவு ஏறக்குறைய வெட்டிகளாக இறங்கும் பூமிக்கில். பொதுவாக அந்த ஏரியாவில் 200 அடிக்குள்ளே தண்ணி வரணும். எது பெஸ்ட் இடம்னு பார்ப்போம். புதராக கடந்த இடங்கள் எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டாங்க. ஆய்வு செய்யறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும், உற்சாகமாக ஆய்வு செய்யலாம். ஜியோ பிசிக்ஸ் முறையில் 10 இடங்களில் ஆய்வு செய்தேன். அதில் 1வது இடம், 3வது இடம் அந்த சைடு, மற்றும் 8வது இடம் சிறந்த இடங்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலத்தில் வடக்கு போக போக மிக கடுமையான பாறையாக இருக்கிறது. இடம் போர்வெல் போட கிணறு வெட்ட கூட தகுதியற்ற இடமாக தெரிகிறது. 1வது இடத்தில் 1 இன்ச் இயல்டிலிருந்து அதிகபட்சம் 2 இன்ச் இயல்டு வரலாம். 450 அடிக்குள்ளே. 3வது இடம் மற்றும் 8வது இடத்துல 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் ஈல்டு வரலாம். வடக்கு பாறை அமைப்பு மிக மோசமாக இருக்கிறது. தெற்கு கொஞ்சம் சும மோசமாக இருக்குது. நடுமத்தியில் இந்த இடம் நல்லா இருக்கனால இதை செலக்ட் பண்ணி இருக்கிறேன். நிலநீரியல் அமைப்புப்படி ரீசார்ஜிங் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இங்கே இல்லை. மேற்கே குளங்குட்டை ஏரி ஆறுன்னு எதுவும் கிடையாது. மழையளவும் மிகவும் குறைவு. பயன்பாடு அது சுற்றுவரில் தோட்டங்கள் ரொம்ப தூரமாக தான் இருக்குது. 1-2 தோட்டங்கள் இருக்குது. கிணறு விவசாயம் நடந்து கொண்டு இருக்கிறது. இதே சரத்தில் மேற்க கக்கன் நகர், பரப்பாடி, இளங்குளம் வருது. கிழக்கே மன்னார்புரம் குளம், வெட்டமொழிக்கும் கிரைக்காரந்தட்டுக்கும் இடையில் இந்த பாறை அமைப்பு போகிறது. மிக ஆழமாக லீனியமண்டு பெரிய அளவில் ஃபால்ட்டு ஜோன் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பில்லை.